రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం. ఆద్యస్య నః కులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీకులం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖరయోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వదనానుమోదనం సర్వార్థదంశీ శఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడవేదసాగరం. తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం மறுவினியவன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்றே சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குறுகையறுபோன் ஆழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதும்வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமான் தம்முடைய திரு அவதாரங்களிலே செய்த லீலா வினோதங்கள் எத்தனையோ எத்தனை. எம்பெருமான் செய்த லீலைகளை அளவிட முடியாது. அது மட்டுமல்லாமல் ஒன்றொன்றுமே ஆச்சரியமானவை. பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றி ஸ்ரீ பகவத் ராமானுஜர் சாதிக்கும் போது அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகனௌக மகார்ணவ என்பதாக சாதிப்பார். அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அசங்கேயம். அப்படின்னா எண்ணிக்கை கிடையாது, எண்ணிலடங்காத குணங்கள் இருக்கின்றன. எத்தனை குணங்கள்னு எண்ண முடியாது. இரண்டாவது விஷயம், அதில் ஒரு ஒரு குணமுமே அனவதிக அதிசய அப்படிங்கிறார். அதாவது உயர்வர உயர்ந்தது. ஒரு ஒரு குணமும் மிக உயர்ந்த நிலையிலே பகவான் கிட்ட இருக்கின்றான். அதாவது காருண்யம்னு எடுத்தோம் வச்சுக்கோங்க, இந்த அளவு காருண்யங்கிறது யார்கிட்டையும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காருண்யம் மொத்தத்தையும் சேர்த்து வச்சா கூட அதை காட்டிலும் மேலே எம்பெருமானுடைய காருண்யம் எல்லை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரிதான் காருண்யமாகட்டும், வாத்சல்யமாகட்டும், ஔதாரியமாகட்டும், சௌந்தரியமாகட்டும், சௌசீல்யமாகட்டும், ஞானம் சக்தி பலம் முதலான குணங்களாகட்டும், எதை எடுத்தாலுமே ஒன்று ஒன்றுமே அனவதிக அதிசயம். இதற்கு மேலே ஒன்று அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாதபடி மிக மிக உயர்ந்த நிலையிலே, எல்லை இல்லாத நிலையிலே இருக்கின்றன. அதே மாதிரி
நூறு குணமோ ஆயிரம் குணமோ பத்தாயிரம் குணமோ கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு குணமும் பார்க்கச்சா அந்த மாதிரி எண்ணற்ற அனந்தமான குணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சாதிக்கிற. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய லீலை ஒன்று ஒன்றுமே ஆச்சரியமானது, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. அந்த ஒரு ஒரு லீலையும் எடுத்து அனுபவித்தாலே எத்தனையோ காலங்கள் எத்தனையோ வருஷங்கள் அந்த ஒரு லீலையே அனுபவிச்சுருக்கலாம். கிருஷ்ணாவதாரத்தில் மகரிஷிகள்லாம் என்ன பண்ணாலும் எம்பெருமானுடைய ஏதாவது ஒரு லீலை ஒன்று கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டே தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது தாமோதர கிருஷ்ணன் அதை ஒரு சேவிச்சார் ஒரு மகரிஷி, தாமோதரனாக கட்டுண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை சேவிச்சார். அப்போ இந்த இந்த ரூபத்தை நாம் தியானம் பண்ணலாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ரூபத்தை தியானம் பண்ணிட்டு அவர் அவர் வாழ்நாள் முழுக்க கழிக்கலாம் அப்படின்னு பார்க்குறார். அந்த ஒரு ரூபம் போரும், அந்த எம்பெருமானுக்கு அப்போ இருக்கக்கூடிய குணம் அது மட்டும் போரும். அந்த மாதிரி கோவர்தன கிரிதார கிருஷ்ணன், காளியமர்தன கிருஷ்ணன், நவநீத சோர கிருஷ்ணன் அப்படின்னு, குறவை கூத்த கிருஷ்ணன் அப்படின்னு, இப்படி கிருஷ்ணனுடைய ரூபங்களே அநேகமாக இருக்கு. கிருஷ்ண ரூபாணி அசங்கியானி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் ஒரு ஒரு ரூபமே இவர்களுக்கு எத்தனையோ நாள் அனுபவித்தாலும் தீராது, எத்தனையோ வருஷம் அனுபவித்தாலும் தீராது. அப்படியே அதை அனுபவித்து கொண்டிருப்பார்கள், அப்படியே அதை தியானமும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆக பகவானுடைய ரூபங்கள் மாதிரி பகவானுடைய லீலைகள் கூட அனந்தமான லீலைகள். அதில் ஒவ்வொரு லீலையுமே எத்தனைவே அனுபவித்தாலும் அதை அனுபவித்து மாளாது என்று சொல்லக்கூடிய ரீதியிலே பல விதமான அனுபவங்களை தரக்கூடியது அப்படின்னு இருக்கு. அந்த ரீதியில தான் ஆழ்வார் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஆழ்வார் சொல்றார், கொடியவள் வினையேன் உன்னை என்றுகொள் கூடுவதே என்பதாக. ஏன்னா பூர்ணமாக அனுபவிக்க முடியலை, பூர்ணமாக அனுபவிப்பதற்கு முன்னாடியே அந்த எம்பெருமானுடைய அந்த குணங்களையும் அந்த லீலைகளையும் நினைத்தே ஆழ்வார் வந்து மனம் உருகி நிற்கிறார். அப்படி இருக்கச்சு அடுத்தது எப்படி அனுபவிக்க முடியும்? தோல் கண்டார் தோலே கண்டார் அப்படிங்கிற ரீதியில இப்போ கம்பராமாயணத்தில் சொல்ற மாதிரி, ஒன்று அனுபவித்தவர் அதை மட்டும்தான் அனுபவித்தார். தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, வடிவினை யாரே முடிய கண்டார் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய தோலை பார்த்தவர்கள் தோலை மாத்திரம்தான் பார்த்தார்கள், ஏன்னா அவர்களுடைய கண்ணை அதை விட்டு எடுக்க முடியாது. தாளினையை பார்த்தவர்கள் தாளினையே பார்த்து கொண்டிருந்தார்கள், ஏன்னா அதை விட்டு கண்ணு மீளாது, அத்தனை அழகா இருக்கான். அப்ப வடிவினை ஆறு முடிய கண்டார், மொத்தமாக பார்த்தவர்கள் யார் இருக்கா? யாருமே கிடையாதுங்க. அந்த மாதிரி இங்க பூர்ணமாக அனுபவித்தார் ஆழ்வார் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்னு அனுபவித்தா அதிலேயே அனுபவித்து அனுபவித்து அதே உள்ளம் உருகி நிற்கக்கூடியவர் ஆனபடினாலே பூர்ணமாக அனுபவிக்க முடியலை இவரால. அதான் கேட்கற, உன்னை எண்ணிக்கை நான் பூர்ணமாக அனுபவிக்கப் போகிறேன், உன்னை பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, பாக்கியம் இல்லைன்னு சொல்லாமல் ஆழ்வார் சொல்றார், உன்னை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத ரீதியிலே ஒரு பாபம் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா எம்பெருமானை அனுபவிக்க முடியலன்னா பாபம் தானே என்பதாக, கொடிய வல்வினையேன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லி அடியேன் உன்னை என்றுகொள் கூடுவதே அப்படின்னார். அந்த ரீதியிலே அடியை மூன்றை இறந்தவாறும் என்கிற பாசுரத்திலே மகாபலியிடத்திலே மூன்றடியை யாச்சனம் செய்து பின்பு திருவிக்கிரமனாக உலகை அளந்த இந்த எம்பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லி, நான் இதை நினைந்து நினைந்து நான் உள் கரைந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சாதித்தார். அடுத்ததாக பத்தாவது பாசுரம், அதாவது அவதார அனுபவங்களில் இது கடைசி பாசுரம். அடுத்த பாசுரத்திலே பலஸ்ருதி இதோ முடிய போகுது. பிறந்தவாரும் வறந்தவாரும்ல கடைசி பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லக்கூடிய விஷயம், அமிர்த மதனம், அமிர்தத்துக்காக கடலை கடைந்தானே எம்பெருமான், அதை நினைத்து ஆழ்வார் உருகுகிறான். குடிநீரை கடைந்தவாறும் அமுதம் தேவருண்ணா, அசுரரை வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும், ஊடு புக்கு எனதாவியை உருக்கி உண்டிடுகின்ற நிந்தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சு நாகணயானே. எம்பெருமானே, நாகனையானே அதாவது விஷம் மிக்க ஆதிசேஷனில் சயன திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய பெருமானே, நீ முன்னொரு சமயத்திலே தேவர்களோடும் அசுரர்களோடும் சேர்ந்து இருந்து கடலை கடைந்த ஒரு வைபவம் அதை நினைக்கிறேன். பிறகு
தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தாயே, அமுதத்தை ஊட்ட பண்ணினாயே, அதை நினைக்கிறேன். அதே சமயத்திலே அசுரர்களை விட்டு விட்டாயே, அசுரர்களுக்கு அமுதம் கொடுக்காமல் அவர்களை விட்டு விட்டாயே, தேவர்களும் அசுரர்களுமாக கூடியிருந்து அமுதத்தை கடைய இந்த கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து அசுரர்களுக்கு அமுதம் இல்லாமல் அவர்களை விட செய்த உன்னுடைய யுத்தம் கூடி நீரை கலந்தவாறும் அமுதம் தேவருன்ன அசுரரை வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும் அப்படிப்பட்ட உன்னுடைய ஆச்சரியமான சேஷ்டை அதை நினைத்து பார்த்தேன். இதானது உள்ளே புகுந்து நின்று எனது ஆவியை உருக்கி உண்கின்றது. அதனால் ஆத்மாவே ஒன்றுமில்லாமல் முடிந்து போகக்கூடிய நினையிலே நான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நிந்தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய், நான் உன்னை பூர்ணமாக நிலையாக நின்று அனுபவிப்பதற்கு என்ன உபாயம், அதை நீயே சொல்ல வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுல முதல்ல ஆரம்பம் கூடி நீரை கடைந்தவாறும் அப்படின்னு. அமிர்த மதனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விற்த்தாந்தம், சின்ன விற்த்தாந்தம் கிடையாது, பெரிய சரித்திரம். அது பார்ப்பதற்கு சின்னதாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே எம்பெருமான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கான், எத்தனையோ லீலைகள், ஒரு லீலைக்குள்ளேயே பல லீலை என்று சொல்லா போல இதற்குள்ளேயே எத்தனையோ லீலைகள் செய்திருக்கிறான். அதையெல்லாம் ஒன்று ஒன்றாக சொல்றார். முதல்ல கூடி நீரை கடைந்தவாறும் அப்படிங்கிறது முதல்ல. கூடி அப்படின்னா தேவர்களோடும் அசுரர்களோடும் கூடி சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அதில் அசுரர்களோடு சேர்ந்தது தான் மிக முக்கியம். தேவர்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னார். அதாவது என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு சமயம் தேவர்களுக்கு வந்து துர்வாச மகர்ஷியினுடைய சாபம் வந்துருச்சு. தேவேந்திரனுக்கு தன்னை ஏதோ அவமரியாதைப்படுத்துகிறா துர்வாசர் நினைச்சார், தேவேந்திரனுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். அதனால இந்திரனுக்கு இந்திரனுடைய பதவியே பறிபோயிடுத்து. அசுரர்கள் வந்து யுத்தம் பண்ணா அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருத்து, துர்வாச மகர்ஷி சாபம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருத்து. அப்படின்னா இந்த சமயத்தை போய் யுத்தம் பண்ணா நம்ம ஜெயிச்சிருவோம், ஏன்னா அந்த சாபத்தினுடைய பலன் ஒன்று இருக்கும் இல்லையோ, சாபத்துடைய பலனாக அவர் ராஜ்யத்தை இழந்துட போறா, அப்போ நாம் போய் யுத்தம் பண்ணால் ராஜ்யத்தை எடுத்துடுறோம் சுலபமாக என்பதாக கணக்கு போட்டு அசுரர்கள் யுத்தம் பண்ணார்கள். அப்போ தேவர்களுக்கு ராஜ்யம் எல்லாம் போயிடுத்து. ரொம்ப கஷ்டத்தில் இருந்த தேவர்கள்லாம் வந்து, அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் இருக்க, அவர்கிட்ட போய் கேட்டாவெல்லாம் ஏதாவது உபாயத்தை சொல்லுங்கோ, இந்த மாதிரி எங்கள் ராஜ்யத்தை எல்லாம் அவர்கள் பிடுங்கிட்டார்களே அப்படின்னு போய் பிரம்மா கிட்ட போய் சொன்னான். பிரம்மா என்ன பண்ணார், அழகாக ஒரு விஷயம் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட வந்து கேட்குறங்களே, நானே எம்பெருமானுக்கு வசப்பட்டவன், அதனால எங்கிட்ட போவோங்கோ, என்னை விட்டா அடுத்து பரமசிவன்கிட்ட போவோங்கோ, இப்படி ஒத்து ஒத்தராக போயிட்டு இருக்கிறத காட்டிலும் சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன், எம்பெருமான் கிட்ட போவோம், நாராயணன் கிட்ட போயிடுவோம், போனால் ஒரு கதி பிறக்கும். அகம் பவோ யூய மதோ சுராதய மனுஷ்ய திரிய துரும கர்ம ஜாதய யஸ்யாவதாராம்ச கலாபிசர்ஜிதாஹ பிரஜாம சர்வே சரணம் தமவ்யயம். எங்கிட்ட வரங்களே, எங்கிட்ட ஏதோ ஒரு பெருமை இருக்குன்னு நினைச்சுன்னு தானே எங்கிட்ட வரங்கோ, இவர்கிட்ட போனால் இவர் ஏதாவது நல்ல கதையை சொல்வார் அப்படின்னு எங்கிட்ட வரங்கோ, ஆனால் எனக்கு அந்த பெருமையை கொடுத்ததே சீமன் நாராயணன் தான், நான் இல்லாட்டா அடுத்து பரமசிவன் கிட்ட போவோங்கோ, அவருக்கும் அந்த பெருமையை கொடுத்து சீமன் நாராயணன் தான், நீங்கள் எங்ககிட்ட வரும்படியாக எங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்தார், யூயம் உங்களுக்கு பெருமையை கொடுத்ததும் பகவான் தான், நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்களே, அதோ சுராதயா உங்களை ஜெயிச்சார்கள் அசுரர்கள், உங்க ராஜ்யத்தை அபகரித்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறீர்கள், அப்போ அசுரர்களுக்கு அந்த பெருமையை கொடுத்தது யாருன்னா அதுவும் பகவான் தான், அதனால உங்களுக்கோ எங்களுக்கோ அசுரர்களுக்கோ எல்லாருக்குமே பகவான் தான் அந்தந்த பெருமையை கொடுத்துருக்கான். பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால் தான் நாம் எல்லாருமே அந்தந்த உயர்ந்த நிலையில இருக்கோம். மனுஷிய தெரியக்கு அது மாத்திரம் இல்லை, மனுஷர்கள் மிருகங்கள் ஸ்தாவரங்கள் இது எல்லாமே பகவானுடைய அனுகிரகத்தினால் தான் இருக்கு. அதனால என்ன பண்ணணும் கேட்டால், நாம் எல்லாரும் நம்ம ஒருத்தக்கு ஒருத்தர் நம்ம சேவிச்சுட்டு சரணாகதி பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் பகவான் கிட்ட போயிருந்தோம், ஏன்னா அவரால் தானே எல்லாம் இருக்கு மொத்தமுமே, அதனால அவனை போய் நாம சரணாகதி பண்ணணும், அதுதான் நியாயமாக இருக்கும்
என்பதாக அழகாக சொன்னாரா. உடனே சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து பிரம்மாவோட கூட சேர்ந்து எம்பெருமானை போய் பிரார்த்திக்கணும் போய் பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் முதல்ல சேவை கொடுக்கல, அது திருப்பார்கடலுக்கு போறார். அவர் பிரம்மா அழகா ஒரு விஷயம் சொல்றார், யதாஹி ஸ்கந்த சாகா நாம் தரோர் மூலாவசேதனம் ஏவம் ஆராதனம் விஷ்ணு சர்வேஷாம் ஆத்மனஸ்தி. நீ ஒரு காரியம் பண்ணுங்க, எம்பெருமான் கிட்ட போய் நம்ம பூஜை பண்ணோம்னா ஆராதனம் பண்ணோம்னா அது எல்லா தேவர்களுக்கும் பிரீத்தி கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டால், வேர்ல ஜலம் சேர்த்தால் எப்படி மரத்தில் எல்லா இடத்துக்கும் போகுமோ, வேர்ல ஜலம் சேர்த்தா கிளைக்கு போகும், வேர்ல ஜலம் சேர்த்தா தண்டுக்கு போகும், வேர்ல ஜலம் சேர்த்தா இலைக்கு போகும், வேர்ல ஜலம் சேர்த்தா காய்க்கு போகும், எல்லாம் நல்லா வளரும், வேர்லேருந்து தான் மொத்தமும் வருது. அந்த மாதிரி நமக்கெல்லாம் வேர் போல இருக்கிறவன் சீமன் நாராயணன். அவனுக்கு ஆராதனம் பண்ணால் எல்லாருக்கும் ஆராதனம் பண்ணதுக்கு சமானம், ஏன்னா அவனுக்கு திருப்தி வந்தால் எல்லாருக்கும் திருப்தி வந்ததுக்கு சமானம். அதை விட்டு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் இதுதான் உத்தமமான காரியம் அப்படின்னு பிரம்மா இதெல்லாம் அழகா எடுத்து சொல்ல, சரின்னு அவர்கள் எல்லாருமா பிரம்மாவோட கூட சேர்ந்து எம்பெருமான் கிட்ட போய் சேவிக்கிறார்களா. முதல்ல எம்பெருமான் சேவை சாதிக்கல, அதுக்கப்புறம் சேவை சாதிச்சார் திருப்பார்கடல்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா எம்பெருமான் கிட்ட, இது மாதிரி ராஜ்யங்கள்லாம் போயிடுத்து ஏன்னா திரும்பி வாங்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, அப்ப பெருமாள் கொஞ்சம் தூரம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொன்னாராம், ஒண்ணு வேண்டாம் அமிர்தம் சாட்டா சரியாயிடும்னார். அமிர்தம் எங்கே கிடைக்கும்னா கடலை கடைந்து எடுத்தால் அமிர்தம் வரும் அப்படின்னார். கடலை போய் கடைந்து எடுக்க, கடலை போய் கடைய முடியுமா, ஏதோ கடையக்கூடிய வஸ்துவாக இருந்தால் பரவாயில்ல, கடலை போய் கடைய முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏன் சமுத்திரன்னு பர்வதத்தை போட்டால் கடையில் கடைஞ்சிடலாமே அப்படின்னார். சமுத்திரன் பர்வதத்தை போய் அந்த பர்வதத்தோ இப்படி எப்படி சுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏன் வாசுகின்னு பெரிய சர்ப்பம் இருக்கு, அந்த சர்ப்பத்தை கயிறாக வைத்து கொண்டால் அந்த சமுத்திரத்தில் ஒரு மந்திரமலைன்னு ஒரு மலை, சமுத்திரத்தை கடைய முடியாமல் மந்திரமலையை போட்டு கடையலாம்ல, மந்திரமலையை போய் நம்ம எப்படி அசைக்க முடியுமா எப்படி அப்படின்னு கேட்டால், வாசுகி அப்படிங்கிற சர்ப்பத்தை வந்து இது கயிறாக வச்சா முடியும் அப்படின்னு இதெல்லாம் பெருமாள் சொன்னார். ஒன்று ஒன்றா தேர்கள் ஒன்று ஒன்றா குறிப்பெடுத்துக்கிறார், ஓக முடியும் போல இருக்குது, ஆனால் முதல்ல இவர் சொல்லச்சு பார்த்தா முடியாது போல இருக்குது, நான் அப்புறம் சொல்லச்சு பார்த்தா ஒருவேளை முடியுமோ என்னமோ தோன்றது, அப்போ கடைசியில் பார்த்தா எங்களுக்கு முடியுமா முடியாதான்னு தெரியலையே அப்படின்னா, நீங்கள் அசுரர்களையும் கூட்டுக்கோங்க, உங்களால் முடியாது, அசுரர்களையும் கூட கூட்டுக்கோங்க, கூட்டு வந்து அப்படி கடைந்து எடுத்தால் அந்த சமுத்திரத்திலேருந்து அமிர்தம் அப்படின்னு ஒன்று வரும், அதை சாட்டால் நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னா, அசுரர்களை போய் கூட்டுண்டா அப்போ அசுரர்களுக்குன்னா அமிர்தம் வரும், அப்போ அவாளும் சாட்டா அப்போ அவாளும் தான் ஜெயிப்பான்னு ஆயிடுமே அப்படின்னா, அசுரர்களுக்கு அமிர்தம் வராத மாதிரி பார்த்துக்கணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல இந்த கடலை கடையணும் அதுக்காக ஆரம்பியுங்கள் அப்படின்னார். தெரிஞ்சுட்டு இவர்கள்லாம் அசுரர்கள்கிட்ட போய் அசுரர்களோட உடன்படிக்கை எல்லாம் வைத்து கொண்டு எல்லாருமா சேர்ந்து கடையலாம், கடைஞ்சா அமிர்தம் வரும் அப்படின்னா அசுரர்களும் சரின்னு சொல்லிட்டார். ஆனால் மலையை போட்டு கடையணும், மந்திரமலையை போட்டு மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி வாசுகியை கயிறாக்கி அப்படி கடையணும். இப்போ மந்திரமலையை கொண்டு வந்து சமுத்திரத்தில் போட்டுருங்கன்னா, ஆனால் மந்திரமலையை அசைக்க முடியல யாராலையும், மலைக்கே அச்சலம்னு பெயர், அது யாரும் அசைக்க முடியாது, இருந்தால் கூட தேவர்களும் அசுரர்களுமாக மெதுவாக மந்திரமலையை பெயர்த்து எடுத்து சமுத்திரத்தில் கொண்டு வந்து போட்டு விடணும் அப்படின்னு எடுத்துட்டா கஷ்டப்பட்டு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அது கொஞ்சம் எடுத்தோடனே பட்டுனு மலை உட்காந்துருக்க முடியும், அப்போ இவர்கள் எல்லாரும் அடியில் மாட்டின்னு விட்டா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எம்பெருமான் தான் வந்து தானே நேர கருட வாகனத்தில் வந்து மலையை எடுத்து கருத்வான் மேலே போட்டுட்டு நேரம் கொண்டு போய் சமுத்திரத்தில் போய் இறக்கி விட்டுட்டார் அந்த மலையை. எதுக்காகன்னு கேட்டான்னா, கூடி தேவர்களோடு கூடி, தேவர்களோடு கூட சொன்னதே எம்பெருமான் தான், தேவர்களையும் அசுரர்களையும் அவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா, அது மாதிரி அவர்களுக்காக இந்த மலையை கொண்டு வந்து போட்டு அவர்களோடு தானும் சேர்ந்திருந்து இந்த மலையை கொண்டு வந்து இங்கே போட்டு தானும் சேர்ந்து கடைய ஆரம்பிச்சிட்டான். இப்போ எல்லாரும் கடையலாம் அப்படின்னா வாசுகி சர்ப்பத்தை கயிறாக்கினார்கள், இவர்கள்லாம் கடைய ஆரம்பித்தார்கள். அப்போ கூட கஷ்டம், ஏன்னா கடைவதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, அந்த மலையை போட்டு கடைஞ்சால் மலை உள்ளுக்குள்ளவே உட்காந்துருக்கும் சமுத்திரத்துக்குள்ளே, அப்போ மலையை பிடிச்சி நிறுத்தணும். அதுக்காக பெருமாளே என்ன பண்ணான்னு கேட்டால், இவர்கள்லாம் அந்த கஷ்டத்திற்காகவே மலை உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, கவலைப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, கிருத்வா வபு காட்சபம் அற்புதம் மகது பிரவிஷ்யதோ எம் கிரிமுஜஹார காஷ்யப் காட்சபம், கூர்மாவதாரம் எடுத்து மலையை தம் முதுகில் தாங்கின்றாராம். பெரிய கூர்மம், மகா கூர்மம் இது, சாதாரண சின்ன ஆமாம் இல்லை, பெரிய கூர்மாவதாரம் எடுத்து மலையே தாங்குறார் தன் முதுகு மேலே, அது மேலே வச்சு கடைங்கோ அப்படின்னுட்டார். அதுக்கப்புறம் இவ கடையை ஆரம்பிக்கிறார்.
ஆனாலும் இவளால் கடைய முடியல, அவள் பெருமாளே கவலைப்படாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் பக்கமும் இருந்தார், அசுரர்கள் பக்கமும் இருந்தார், தேவர்களுக்குள்ளேயும் ஒரு பக்கம் இருந்தார், அசுரர்களுக்குள்ளேயும் ஒரு பக்கம் இருந்தார், அந்த மலைக்குள்ளேயும் ஒரு பக்கம் இருந்தார், கீழையும் கூர்மாவும் இருந்தார், எல்லா பக்கமும் பகவானே இருந்து கூடி, அதான் கூடிங்கிறது. கூடினா எந்த பக்கம் கூடியிருக்காருன்னா சகல பக்கத்துலையும் கூடியிருக்கார், தேவர்கள் பக்கமும் கூடியிருக்கார், அசுரர்கள் பக்கமும் கூடியிருக்கார், மலைக்குள்ளேயும் அந்தரியமே பகவான் இருக்கார், கீழே பார்த்தானா கூர்மமாக இருக்கார், அதுக்கு மேலே மேலே வேற பிடிச்சிருந்தாராம், ஏன்னா கடைந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அப்படி இழுத்தான்னா அப்படியே அந்த மலையானது மேலே போயிடும், எகிரி மேலே அடிச்சிடும், உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் கூர்மமாக இருந்தார், மேலே போகாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, மேலே பிடிச்சி ஒருத்தர் அமுக்கிக்கணும், அப்போ தான் அது பறந்து போகாமல் இருக்கும், அதனால் அமுக்கிறதுக்காக அங்கேயும் பெருமாளே இருந்தாராம், அங்கேயும் ஒரு ரூபம் எடுத்து மேலே அதை போட்டு கெட்டியாக பிடிச்சி அமுக்கி வச்சுக்கிறார். அப்படி இருக்கிறது இவர்களால் கடைய முடியாது, பெருமானே அங்கே கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிற மாதிரி எம்பெருமான் தானே கடைந்தானாம், தேவர்களோடு கூடினான், அசுரர்களோடு கூடினான், மலையோடு கூடினான், கூர்மமாக கீழே இருந்தார், மேலேயும் இருந்தான், எல்லா பக்கமும் எம்பெருமான் கூடி நின்று நீரை கடைந்தவாறும், நீர்னா சமுத்திரம், இப்படி எல்லா பக்கமாக கூடி சமுத்திரத்தை கடைந்தார். இது குறிப்பாக அசுரரோடு கூடிங்கிறது முக்கியம், ஏன்னா அசுரர்கள் பட்சம் கிடையாது, எதிர்பட்சம், எதிர்கட்சிக்காரனையும் கூட்டி வச்சுண்டு ஒருத்தர் ஒரு காரியத்தை சாதிக்கிறார் அப்படின்னா அது எம்பெருமானுக்கு மட்டும்தான் நடக்கும், இந்த காலத்தில் நடக்காதுன்னு நமக்கே தெரியும். அந்த மாதிரி எதிர்கட்சிக்காரர்களையும் கூட்டி வச்சுன்னு இந்த காரியத்தை சாதிக்கிற பெருமாள் கூடி நீரை கடைந்தவாறும் அப்படியாக சமுத்திரத்தை கடைந்த ஆறு அப்படிங்கிற கடைந்த விதம் எப்படியெல்லாம் சமுத்திரத்தை கடைந்தான் அப்படின்னு அமுதம் தேவருண்ணா, சமுத்திரத்தை கடையும் போது அதில் வரக்கூடிய ஒலி சப்தம் அது எப்படி இருக்கும்? அப்போ ஆழ்வார் சொல்றார் அமுதம் கொண்டானான்றே அப்படிங்கிறார். எம்பெருமான் இப்படியெல்லாம் கடைந்தான், அன்னைக்கு 300 நாள் என்னுடைய அப்பன் எம்பெருமான் 300 நாள் அமுதம் கொண்ட அமுதத்தை அவன் கை கொண்டான் அல்லவா, அந்த சமயத்தில் அந்த மலையை போட்டு அப்படி கடையும் போது அதிலிருந்து பலவிதமான சப்தங்கள் எல்லாம் வந்துதான் அந்த மலையிலேருந்து. ஏன்னா ஒன்று ஒரு மோர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெண்ணெய் கடைவார்கள், அப்போது அந்த மோரில் வந்து இந்த ஏடை போட்டு அப்படி தான் வெண்ணெய் கடைவார்கள், அந்த வெண்ணெய் கடையும் போதே அப்போ வந்து அதிலிருந்து பலவிதமான சப்தங்கள்லாம் வரும். அந்த மாதிரியாக இங்கே பெரிய கடலையே போட்டு கடைந்தார் அப்படின்னா அப்போ வந்து எப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் வரும்? ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி, அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபடா அமுதம் கொண்ட நான்றே அப்படிங்கிறார். ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி, இந்த சமுத்திர அலைகள் இருக்கேன் அது மலையில பட்டு 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 அதுலேருந்து வரக்கூடிய சப்தம் ஒன்று இருக்கு. அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, அந்த வாசுகியை சமுத்திரத்தில் அந்த மலையை சுற்றி போட்டு வச்சு அந்த வாசுகையை இத்துவியும் அப்படியுமாக இழுக்கும் போது அதனுடைய உடம்பானது மலை மேலே பட்டு அதனாலே வரக்கூடிய சப்தம் அது ஒரு பக்கம் இருக்கு. கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, கடல் வேறு இப்படியும் அப்படியுமா சுழலப்பட்டதா, கடையும் போது அது இப்படியும் அப்படியும் போகிறதா, அதனாலே வரக்கூடிய ஒலி. அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே அப்படின்னு ஆழ்வார் அழகாக சொல்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த அமிர்த மதனம் அப்படிங்கிறதே எம்பெருமான் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அதனால்தான் கூடி நீரை கடைந்த வாரும், நீ இதை கடைந்தாயே. அதனால் ஆழ்வார்கள் எல்லாம் அமுதம் கடைந்தவன் எம்பெருமான் தான் சொல்றார். விஷயம் தெரியாதவர்கள்லாம் தேவர்களும் அசுரர்களுமாக அமுதத்தை கடைந்தார்கள் அப்படின்வா. ஆனால் ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான் தான் கடைந்தான், அங்க கடல் கடைந்த மாதவன் அப்படின்லாம் சொல்றார். என்ன காரணம் கேட்டா, தேவர்கள் பக்கத்திலையும் இவன் தான் கூடியிருந்தான், அசுரர்கள் பக்கத்திலையும் இவன் தான் கூடியிருந்தான், எம்பெருமான் இல்லைன்னா யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இல்லையே. அடுத்தது அமுதம் தேவர் உண்டா அசுரரை வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும். அமுதம் அந்த கரையும் போது அதுலேருந்து பல பல வஸ்துக்கள்லாம் உண்டாச்சு, முதல்ல விஷம் உண்டாச்சு, இது அது பரமசிவன் எடுத்திருந்தார். அந்த விஷத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தனை எத்தனையோ விதம் விதமான வஸ்துக்கள் எல்லாம் நிறையா, ஒரு குதிரை உண்டாச்சு, ஒரு கௌஸ்தபம் உண்டாச்சு, ஒரு யானை உண்டாச்சு, அதெல்லாம் எல்லாருமே ஒத்த ஒத்தராக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாக்ஷாத்து ஸ்ரீ ரமா பகவத்பரான்னு சொல்ல முடியாத பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி தேவியாரே வந்து அவதாரம் பண்ணார்.
அந்த கடையை 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 முதல்ல விஷம் வந்தது, அப்புறம் ஒன்று ஒன்றா வந்த அப்புறம் அமுதம் மேலே வருது. அந்த அமுதம் வரும்போது அதிலிருந்து லக்ஷ்மி அவதாரம் பண்ணாராம், அதனால அமிர்தோத்பவா என்பதாக அவருக்கு திருநாமம். அதுக்கப்புறம் தன்வந்திரி பெருமாள் வந்து அவதாரம் பண்றார், கையில அமுத கலசத்தை கையில எடுத்துக்கொண்டு தன்வந்திரி பெருமாளானவர் சாட்சாத் பகவானே. அவர் வந்து அவதாரம் பண்றார், விஷ்ணோர் அம்சாம்ச சம்பவம் அப்படின்னு ஒரு தன்வந்திரி பெருமாளை பத்தி சொல்லிச்ச இவன் பாகவதத்திலே வரும் ஆச்சரியமாக. பெருமாள்வானவர் பகவானுடைய அம்சமே இருந்து அவர் ஆச்சரியமாக அங்கே அவதாரம் பண்ணார் அப்படின்னார். ஏதஸ்மின், அதாவது ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு, பகவானே வந்து அவதாரம் பண்ணது சொல்லும்போது அங்க சொல்றார், சவை பகவத சாட்சாத் விஷ்ணோ ரம்சாம்ச சம்பவ தன்வந்தரி ரிதி கியாத ஆயுர்வேத திருக்கு இஜபாக்கு. தன்வந்திரியின் பெயர் ஆயுர்வேதத்திற்கு, ஆயுர்வேதத்தை கண்டுபிடித்தவர் தான் அவர்தான் சாட்சாத் விஷ்ணோகம் அம்சமாக வந்தவர். அப்படிப்பட்ட பகவான் கையிலே அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஆவிர்பாவம் பண்ணாராம். அமுதம் அப்படிதான் லோகத்தில் அமிர்தமே எம்பெருமானுடைய கருணையினால்தான் முதல்ல வருது. சமுத்திரத்திலேருந்து அமிர்தம் வந்ததுன்னா சமுத்திரத்தை கடைந்தார் மாத்திரமில்லை, லோகத்தில் இது வரைக்கும் யாருமே கேட்டே இல்லாத அமிர்தம். இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அமிர்தம் போல் இருக்குன்னு ஒன்னான சாட்டு எப்படி இருக்குன்னா தேவாமிர்தமாக இருக்குன்னா சொல்கிறோம் இல்லையோ. இப்படியாக முதல்ல அமிர்தங்கிற வஸ்துவை ஆறாவது முதமான எம்பெருமான் தான் முத முதல்ல லோகத்தில் கொண்டு வந்தான். தன்வந்திரின் பகவான் அந்த ஆயுர்வேதத்தில் நமக்கு தெரியும் ரொம்ப பிரசித்தமான பகவான், ஆயுர்வேதத்தில் இவர் உண்டாக்கினது. அதனால ஒரு வைத்தியராக நோய்களை எல்லாம் தீர்ப்பவராக பிரசித்தமாக இருக்கார். தம் ஆலோக்கிய அசுரா சர்வே கலசம் சா மிருதாபிருதம் லிப்சந்த சர்வ வஸ்தூரே கலசம் தரசாகரன்னு. அப்படி அவர்களிடம் வந்தவுடனேயே அசுரர்கள் தட்டி பறிச்சுட்டா இவர்கிட்டேருந்து, இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே இவர்கிட்ட தட்டி போய் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போயிட்டான். இல்லை தேவர்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியவர். ஆனால் அசுரர்களை ஒருத்த கொடுத்த சண்டை போட்டுனா இது உனக்குன்னா, இது எனக்குண்ணா, இது எனக்குன்னா. உடனே பலசாலியால் அவன் வாங்கிட்டு போய் அவன் ஓடிண்டே இருக்கான். இன்னும் அவனை துரத்தின் பத்து பேர் போறான். தேவர்களுக்கு கொடுக்காமல் அசுரர்கள் மட்டுமே அமுதத்தை சாப்பிடலாமா இருந்தா கூட அது அவர்கள் சண்டை போடாமல் சாப்பிடலாமோ இல்லையோ அது அவர்களுக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் கலகம் இல்லாமல் சண்டை இல்லாமல் இருக்க முடியாது, அது சில பேருடைய ஒரு சுபாவம். ஏதாவது கலகத்தை பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு வெறுமை சாந்தமாக கொஞ்சம் உட்காண்டு அப்படின்னா உட்கார முடியாது. அந்த மாதிரியான சுபாவம் அசுர சுபாவம் அது. அதனால் அசுரர்கள்லாம் அப்படி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அமிர்தத்தை வாங்கிட்டு போய் தேவர்களுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியை சாப்பிட்டு போகலாமோ இல்லையோ, அது முடியல. மித கலீரபூத்தேஷாம் ததர்த்தே தருஷதே ததாம், அவளுக்குள்ளே பெரிய சண்டை வந்துருப்பான். அகம் பூர்வம், அகம் பூர்வம், நான் தான் முன்னாடி, எனக்கு தான் முன்னாடி, நான் யாருக்கு முன்னாடி உனக்கு தரேன் ஆனால் முதல்ல எனக்கு தான் அப்படிங்கிறான். நீ அவன் பார்த்துன்னு போய் நூறு தகுந்த பிடிங்கு போகிறான். இது இஸ்வான் பிரத்யேதன் வை தைத்தேயா ஜாத்த மத்சராக இதே போயின் இருக்கும்போது அப்போ பகவான் பார்த்தா இதெல்லாம் அனர்த்தமாக போயிடுது. தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும்னு பார்த்தா அசுரர்கள் வாங்கிட்டு போயிட்டாலே, இந்த அசுரர்களை அடக்குவதற்கு என்ன வழியும் பார்த்த, அவள் கையில் அமிர்தம் இருக்குது இப்போ. அதனால் திடீர்னு போய் சண்டையெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, யார் கையில் அமிர்தம் இருக்கோ அவள் தானே ஜெயிச்சிருவான். அமிர்தங்கிறத யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் இவா கண்டுபிடிக்கிறான். அப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தார் பெருமாள், மெதுவாக இவா கிட்டேருந்து அமிர்தத்தை வாங்கணும், வாங்கி தேவர்கள் கையில் கொடுக்கணும். அதனால் உபாயம் பண்ணுறதுக்காக ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு சர்வோபாயவித் ஈஸ்வர யோஷித்ரூபம் அனிர்தேசியம் ததார பரமாத்புதம் சர்வோபாயவித்துங்கிறார். இந்த உபாயம் எல்லாம் பகவானுக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியாதான். அதில் தான் கூர்மா அவதாரம் எடுத்தார் பாருங்கள். கூர்மா அவதாரம்னா கூர்மா ஆமையானது எதை வேணாலும் தாங்கும், ஆமாம் முதுகில் மலையை போட்டால் கூட தாங்கும். அதனால தான் பெகா கூர்மா அவதாரம் எடுத்து மலையை தாங்கி நிற்கிற, வேற அவதாரம் எடுக்கலை, கூர்மா அவதாரம் தான் எடுத்தாருங்க. அந்த மாதிரியாக இப்போ என்ன பண்ணார்னா அசுரர்கள் கிட்டேருந்து அமிர்தத்தை எடுக்கிறேன்னா ஒரே வழி, யோசி துரூபம் அனிர் தேசியம் ஆச்சரியமாக ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுட்டார். ஒரு அவதாரம் ஒன்று மோகனா அவதாரம் என்று சொல்வார்களே, நாச்சியார் திருக்கோளம் இன்னும் கோயிலில் சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வேஷத்தை இட்டுக்கொண்டு அந்த அசுரர்கள் முன்னாடி எம்பெருமான் வந்து நிற்கிறாராம். இவரை பார்த்த உடனே அவர்கள் வந்து அமிர்த கலசத்தை அவள் கையிலே கொடுத்துட்டான். அவள் என்ன நினைச்சுட்டா அப்படின்னா, முன்னாடி ஒரு மாமா வந்தாரோ இல்லையோ தன்வந்திரி மாமா, அவர் அமிர்தத்தை கொண்டு வந்தார், இந்த மாமி வந்திருக்காலே இவர் அமிர்தத்தை நமக்கெல்லாம் பரிமாறுவார் அப்படின்னு விட்டார். ஏன்னா ஆச்சரியமாக யாருக்கும் யாருக்கும் சண்டை வேணா
நான் அமிர்தத்தை இவர்கிட்ட கொடுத்துடுறேன், அமிர்த கலசத்தை இவள் பரிமாறுவாள் அப்படின்னா எல்லாரும் அப்படியா சரின்னுட்டாள். யாரும் எதிர்த்தே பேசலை. ஏன்னா ஸ்திரீ விவாத ஜுகுப்ஸையா அப்படிங்கிற பெண்ணோட போய் சண்டை போடுறதாவது ஒரு ஆச்சரியமா அழகாக ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளோட போய் சண்டை போடுவாள்ல நான், அதனால அவள்கிட்ட இனிப்பாக பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணி போச்சான். ஒரு ஆசுரபாவத்தினாலே அவர்கள் என்ன பண்ணார்கள்னா தன் நிலையெல்லாம் மறந்து அமிர்தத்தையும் மறந்து அந்த பெண்ணையே அவர்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டார். அதான் சர்வோபாயவித்து ஈஸ்வரா, எல்லா உபாயமும் தெரிஞ்சவனான் அப்படின்னாலே அசுரர்களை ஒரே க்ஷணத்தில் தன் காலடியில் விழ வச்சார். ஒரு க்ஷணம்தான், வேற ஒன்றும் பண்ணல. தேவர்களுக்கு அடங்க மாட்டார்கள், அமிர்தத்தை வச்சு ஒருத்த கொடுத்த சண்டை போட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணலாமா, கடைசியில் அமிர்தமும் இல்லாத போனாலும் போயிடும், உடைச்சாலும் உடைச்சிடுவான். அப்போ விரால் நண்பர்த அமிர்தத்தை காப்பாற்றணும், அப்புறம் இவாள்கிட்டேருந்து காப்பாற்றணும், அதை தேவர்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு ஒரே உபாயம் இதுதான், சர்வோபாயம். எல்லாருக்கும் என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன உபாயங்கிறது எம்பெருமானுக்கு நல்லா தெரியும் இல்லையோ. அதனால என்ன பண்ணான்னா ஒரு ஆச்சரியமான யோசித் ரூபம் அனிர்தேசியம் ததார பரமாத்புதம், பரம அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ வேஷத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் மோகனாவதாரம் அப்படின்னு அவதாரம் செய்ய உடனே அவன் கையில் கொடுத்துட்டேன், நீயே வந்து பரிமாறிடு அப்படின்னு அமிர்தத்தை உன் கையால் கொடுத்தேன் வச்சுக்கோங்க, அது அமிர்தமாக இருக்கும். உண்மையிலேயே உன் கையால் எதை சாப்பிட்டாலுமே அமிர்தமாக இருக்கும் அப்படின்னு. அமிர்தத்தையே உன் கையால் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு வேணாம் பேசுறா ஒத்து கொத்த அவர்கிட்ட போய் ரொம்ப நிச்சயமாக பேசுற. அப்போ ஏன்னு கேட்டான்னா அப்போவாவது அவருடைய கடாட்சம் கிடைக்காதா, அந்த பெண்ணோட நம்ம பேச மாட்டோமா அப்படின்லாம் இப்படியெல்லாம் மோகித்து போயிருக்கா. அமிர்தம் கூட ரெண்டாம் பட்சமாயிடுது, இவளை பார்ப்பதும் இவளோட பேசுவதும் இதுவே முதல் பட்சமாக இருந்தது. இப்படி இருக்கும்போது தேவர்கள் என்ன பண்ணான்னா அவன் அமிர்தத்தையே பார்த்துட்டு இருக்கா, எப்படியா அமிர்தம் கிடைக்குமா கிடைக்குமா. இப்ப அசுரர்கள் அமிர்தத்தை மறந்துட்டார்கள், தேவர்கள் அமிர்தத்தையே பார்த்துட்டு இருக்கா. அசுரர்கள் இந்த பெண்ணையே பார்த்துட்டு இருக்கார்கள் நாச்சியார் திருக்கோலத்தில். இப்படி இருக்கும்போது அவர் நான் வந்து பரிமாறுகிறேன்னு எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டு தேவர்களுக்கு மாத்திரம் பரிமாறி அசுரர்களுக்கு பரிமாறாம போயிட்டார். வேகம் சாட்சின்னு இவர் அசுரர்களை விட்டுட்டார், தேவர்களுக்காக சாட்சின்னு வர. அதனால சரி நமக்கும் சாதிப்பார் போல இருக்கு இவர், ஒருவேளை அங்க முடிச்சுட்டு இங்க வருவாரா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நாள் ஆச்சு அவளுக்கு புரியறதுக்கு, நம்மளை ஏமாத்திட்டா இருவாருங்கிறது புரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு. அது வரைக்கும் அவளையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சரி அப்புறம் வரட்டும், சரி எப்படிதான் சாய்க்கட்டுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இவகிட்ட போய் எதுக்கு சண்டையெல்லாம் போட வேண்டாம், கொஞ்சம் மெதுவா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு இப்படி மெதுவா பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து கடைசியில தீண்டு போயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப இல்லைன்னுட்டேன், உடனே அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு, இப்பதான் நம்மளை ஏமாத்திட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள்லாம் சண்டைக்கு வராளாம். அதான் அமுதம் தேவருண்ணா, அமுதம் தேவரை உண்ணும்படியாக. தேவர்களுக்கு அமிர்தத்தை உண்ணுவதற்கான சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது, எம்பெருமான் தான் மொத்தத்தையும் அதை கடைந்ததும் எம்பெருமான் தான், அமிர்த கலசத்தை கொண்டு வந்ததும் எம்பெருமான் தான், அந்த அமிர்த கலசத்தை அவர்கள்கிட்ட பிடிங்கினதும் எம்பெருமான் தான், இவர்களுக்கே அதை பரிமாறினதும் எம்பெருமான் தான். அன்று அமரருக்கு ஆர் அமுதூட்டிய அப்பனைங்கிறார் அழுவார். தேவர்களுக்கு அமிர்தத்தை ஊட்டினான், குழந்தைக்கு சாதம் ஊட்டுற மாதிரி, குழந்தைக்கு கையால் எடுத்துக்க தெரியாது, வாயில வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா ஒழுங்காலாம் பண்ண தெரியாது, ஏதோ அறகுறையாதான் தெரியும் கையில எடுத்து வாயில வச்சுக்கிறதெல்லாம். இப்ப அம்மாவே சாதத்தை எடுத்து நெய் குத்தி அதை எப்படி பிசையணுமோ அப்படியெல்லாம் பிசைஞ்சு அதை எடுத்து குழந்தைக்கு வாயில ஊட்டுற மாதிரி தேவர்களுக்கு அமிர்தத்தை எம்பெருமான் ஊட்டி இருக்கிற உண்மையில பார்த்தோம்னா, ஏன்னா அவர்களா செய்தது எதுவுமே கிடையாது. அதான் அப்பனை அடலாழியானி ஆள் கடலை கடைந்த துப்பனி அப்படிங்கிற துப்பன், ஆள் கடலை கடைந்த துப்பன்னா துப்புடையவன், சாமர்த்தியமுடையவன், வேற யாருக்கு இந்த துப்பு இருக்கு, கடலை கடையக்கூடிய துப்பு யாருக்கும் கிடையாது. கடலே கடலே உன்னை கடைந்து கடக்குறுத்தும் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு, நாச்சியார் சொல்ற கடலே உன்னை ஒருத்தன் கடைந்தான்லவா அப்படிங்கிற. அப்போ அவன்தான் என்னையும் கடைஞ்சிட்டு இருக்காங்கிற, என் மனசா அவன்தான் கடைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு நாச்சியார் சொல்ற. ஆழ்வாரா தான் சொல்ல போறாரு, இப்போ என் மனசை கடைகிறான். இப்போ அமுதம் தேவர் உண்ண அப்படிங்கிறது அழகான விஷயம், தேவர்களுக்கு அமிர்தத்தை உண்ணும்படியாக கொடுக்கும். அசுரர்களுக்கு என்ன கேட்டா, அசுரரை வீடும் வண்ணங்களே, அசுரரை விட்டு போக முடியாது, அவர்களை விட்டு விட்டு தேவர்களுக்கு கொடுத்துட்ட, ஒரு டிராப் கூட அவர்களுக்கு கொடுக்கல, மொத்தமும் தேவர்களுக்கே கொடுத்துட்ட. செய்து போன வித்தகமும் இப்படியாக எம்பெருமான் செய்து போன ஆச்சரியம். உண்மையில அசுரவுக்குள்ள சண்டை வந்தபோது அந்த அசுரவில் ஒருத்தன் நல்லவனா, அவன் சொன்னா கொஞ்சம் இருக்கும் சண்டையெல்லாம் போடாதுங்கோ, தேவர்களுக்கும் இதுல பங்கு உண்டு, அவன் எல்லாரும் சேர்த்துதானே கடைஞ்சோம், இப்ப எல்லாரும் சேர்த்துதானே அமிர்தத்தை சாப்பிடணும், கொஞ்சம் இருங்க எங்கிட்ட கொடுங்கோ, அவன் எல்லாரும் சேர்த்து வச்சு சமாதானமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஆனா இவன் சொல்றது யாருமே கேட்க தயாரா இல்ல. அவாளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாள் தவிர எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அப்படி வச்சு தேவர்களுக்கு கொடுக்கலான்னு எப்படி இவன் சொன்னா சத்திரம் மாதிரி இருங்க. சத்திரம்னா சத்திரத்துல எப்படி சத்திரம்னா அது யாகம் சத்திரம்னு ரெண்டு விதம். சத்திரத்துல என்னன்னா எல்லாரும் சேர்ந்து செய்வார் அந்த யாகத்தை, எல்லாருக்கும் பலன் உண்டு. யாகத்துல ஒருத்தர் தான் செய்வார், அவருக்கு எல்லாரும் செஞ்சு கொடுப்பார்கள், கடைசியில் பலன் அவருக்கு தான் வரும். சத்திரத்துல என்னன்னு கேட்டா எல்லாருமே செய்வார்கள், எல்லாருக்குமே பலன், ஒட்டுமொத்தம் குரூப்பா இருந்து எல்லாரும் செய்யக்கூடிய யாகம் சத்திரம். அந்த மாதிரி நாமளும் தேவர்களும் எல்லாருமா சேர்ந்துதானே கரைந்தோம், சத்திரம் மாதிரி நம்ம எல்லாருக்கும் தானே பலன் வரணும் அப்படின்னு கூட ஒருத்தன் சொல்றான். ஆனா அவர்கள் எதையும் காதில் போட்டுக்கல. அதனால அமுதம் தேவருன்னா அசுரரை வீடும் வண்ணங்களே இப்படியாக இருக்கும்போது இந்த சேர்ந்து பலன்கிறது கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு கிடையாது தேவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆக்கிரவன் எம்பெருமான். கையில இதை வச்சுட்டு எங்களுக்கு தான் சொல்றவனை மாத்திரம்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும். கையில வச்சுட்டு இருக்கான் அமிர்த கலசத்தை, கையில வச்சுட்டு எங்களுக்கு தான் உங்களுக்கு கிடையாதுன்னா அடுத்த க்ஷண காலத்துல அவர்களுக்கு தான் உங்களுக்கு கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இதுதான் செய்து போன வித்தகமும், இதான் வித்தகம். வித்தகம்னா ஆச்சரியம். ஸ்ரீமத் ராமாயணத்துல சுக்ரீவன் இருந்தார், வாலி இருந்தார், தெரியும் நமக்கு. எம்பெருமான் முத முதல்ல அந்த கிஷ்கிந்தைக்கு வரும்போது ரிஷ்யமுக பர்வதத்துக்கிட்ட வரும்போது சுக்ரீவன் எப்படி இருந்தார், வாலி எப்படி இருந்தார் திருமொழியும். சுக்ரீவன் ரிஷ்யமுக பர்வதத்தில் ஒழிஞ்சின்னு இருந்தார், அவருக்கு கீழே இறங்கிறது கூட பயம். ராஜ்யம் கிடையாது, மனைவி கிடையாது, கூட சேனை இணை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மலையை விட்டு கீழே இறங்க முடியாது, ஏன்னா இடம் கிடையாது இருக்கிறதுக்கு. கீழே இறங்கினா வாலி தொலைச்சிருவான், அந்த மலைக்கு வாலி வரமாட்டார், அந்த தைரியத்தில் அந்த மலையில் இருக்கான். இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, கூட ஆள் கிடையாது, குடும்பம் கிடையாது, ராஜ்யம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்த சுக்ரீவன் வாலி எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டான்னா கிஷ்கந்தையில ராஜாவா இருந்து வானர சைன்யம் மொத்தத்தையும் வச்சுண்டு இந்த தன்னுடைய மனைவி என்ன, இன்னும் சுக்ரீவனுடைய மனைவி என்ன, இன்னும் எல்லா ஸ்திரீகள் எல்லாரையும் தான் வளைச்சு போட்டு இப்படி ஆனந்தத்திலே வாலி இருந்துட்டு இருந்தார். ஆனா எம்பெருமான் அங்க போன உடம்பும் கதை அப்படியே நேரடியா மாறி போச்சு. இது மொத்தமும் சுக்ரீவனுக்கு வந்துருத்து. சுக்ரீவனுக்கு இப்போ வாலியனுடைய மனைவி, சுக்ரீவனுடைய மனைவி, இன்னும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் சுக்ரீவனுக்கு கிடைக்க, ராஜ்யம் கிடைக்க, இடமே இல்லாத தவிச்சின்றிருந்தவன் ஒரு ராஜாவா போய் உக்காண்டா. மாணவர் ராஜாவாக மகாராஜன் சொல்ல முடியாக போய் உக்காண்டா. நான் தான் மகாராஜர் அப்படின்னு சொல்லின்றதும் இந்த பூலோகத்திலே இல்லை, உனக்கு இடம் கிடையாது என் ராஜ்யத்திலே அப்படின்னு சுக்ரீவனை உலகம் முழுக்க விரட்டினான். நீ இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லி உலகம் முழுக்க விருட்டின அப்புறம் தான் அவன் வந்து சுக்ரி வந்து ரிஷிமுக பர்வதத்துக்கு போறான். இந்த உலகத்திலே உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு வாலி மிரட்டுறான். ரிஷிமுக பர்வதத்துல வாலி வர முடியாதுன்னு சாபம், அதனால அங்க போயிட்டான். ஆனா பெருமாள் என்ன பண்ணாருன்னா இந்த உலகத்துல வாலிக்கு இடம் இல்லைன்னு ஆக்கிட்ட, வாலி தானே சுக்ரீனை பார்த்து சொன்னான். இந்த உலகத்துல உனக்கு இடம் இல்லைன்னு சுக்ரீனை பார்த்து சொன்னா பெருமாள் வாலிக்கு அதை மாத்திட்ட, இந்த உலகத்துல உனக்கு இடம் இல்லை அப்படின்னு மேல் லோகம் அனுப்பிச்சுட்ட. ஆக சுக்ரீவனுக்கு என்னென்ன ஆசைப்பட்டானோ, என்னென்ன கிடைக்கலையோ, வாலிக்கிட்ட என்னென்ன இருந்தோ அது மொத்தம் சுக்ரீவனுக்கு வந்துட்டு, சுக்ரீவன் என்னென்ன கஷ்டப்பட்டான், இருக்க இடம் இல்லாமல் இப்படிலாம் கஷ்டப்பட்டான், அது மொத்தம் அப்படியே வாலிக்கு வந்து ஒரு க்ஷண காலத்தில் மாறும் எல்லாமே. அந்த மாதிரிதான் அசுரர்கள் இந்த அமிர்தத்தை வைத்து கொண்டு எங்களுக்கு தான் இது சண்டை போட்டுருந்தா கடைசியில் அவர்களுக்கு ஒரு டிராப் கூட கிடையாது அப்படின்றதாக ஆயிடுச்சு. ஒரு க்ஷண காலத்தில் தான் மகாபலி ஆனவர் ஒன்றும் இல்லாமல் அவர் எல்லா ராஜ்யத்தையும் இழந்து கொடுத்துட்டு பெருமாளுக்கு மூணாவது அடிக்கு இருக்க இடம் கொடுக்காமல் தான் என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவிச்ச ஒரே க்ஷண காலம் பெருமாள் பவதி பிக்ஷாந்தேகின்னு போனார். அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா பெருமாள் மொத்த உலகத்தையும் ஆனந்தப்புறம் மகாபலி தான் இப்போ பவதி பிக்ஷாந்தேகி. அவன் தான் கேட்கணும், அப்பா மூணாவது அடி கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, நீயே ஏதாவது வழி பண்ணுன்னு பெருமாள் கிட்ட கெஞ்சின்னு இருக்கார். மகான் சப்தலோக அதிபதினு சொல்லின்னு இருக்கிற மகாபலியை அப்பொழுதே ஒன்றும் இல்லாமல் பிச்சாண்டியாக ஆக்கி வச்சவர் எம்பெருமான். அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் குச்சேலர், உடுத்திக்கிறதுக்கு நல்ல வஸ்திரம் கூட இல்லாத குச்சேலரை தனக்கு சமமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து, துவாரகாநாதனுக்கு எந்த ஐஸ்வர்யமோ அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து பெருமாள் வந்து மாத்துறார். எதுக்காக சொல்கிறேன், செய்து போன வித்தகமும், இதெல்லாம் ஆச்சரியம். எம்பெருமான் இப்படி ஒரு க்ஷண காலத்தில் எல்லாரையும் மாத்துறான் அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி தான் நமக்கும், ஏன்னா சரணாகிதி பண்ணவனுக்கு க்ஷமண காலத்தில் எல்லாம் மாறிடுறது. இத்தனை ஜென்ம ஜென்மாந்தரங்கள் எடுத்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, சம்சாரங்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையானது சரணாகிதிக்கு நாளே ஒரு க்ஷண காலத்திலே மாறி போடுறது. அப்படியே
அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணுவாள்லாம் கேளுங்க, சம்சாரம் என்ன மோட்சத்துக்கு போக வேண்டியது தான் அப்படிங்கிறார். எல்லாரும் சித்தமாக இருக்கான், நான் எனக்கு சரணாகதி ஆகிடுத்து, அதனால் ஒன்றும் கவலை இல்லை, பெருமாள் மோட்சத்தை கொடுத்துட போகிறான் அப்படின்னு எல்லாரும் நிச்சயமாக மூட்டை கட்டின்னு சௌரியமாக இருக்காளா மோட்சத்தை போகிறதுக்கு. இத்தனை நாளாக இல்லாத அந்த எண்ணம் எப்படி வந்தது? நான் அந்த சன காலத்தில் எம்பெருமான் மாற்ற வித்தகம் நான் ஆச்சரியம் அப்படின்னு இருக்கும். அசுரரை வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும் அசுரர்களோடே கூடி நின்று கடலை கடந்தருளினபடியும் அதன் பலவான அமிர்தத்தை தேவர்கள் புஜித்த அசுரர்கள் அத்தை விடும்படியாக ஒரு வடிவை கொண்டு போன விஸ்மயமும் உள்ளே புக்கு ஊடு புக்கு இதான் வித்தகம் சொல்ற. வித்தகம்னா விஸ்மயம்னா அஸ்திமா அர்த்தம் பண்ணிருக்க இங்க பிள்ளான் அர்த்தம் சாதிக்கிறார். வித்தகம் அந்த அசுரர்கள் எல்லாம் தம் பின்னே தொடர்ந்து வரும்படி மோகினி ரூபனாய் கொண்டு நடந்து போன விஸ்மயனீய சேஷ்டிதமும் வித்தகம் விஸ்மயனீயம் சாட்சாசம் சாதிச்சிருக்க. வித்தகம்னா ஆச்சரியம். அசுரர்கள் மொத்த பேரும் அந்த கலசத்தை கொண்டு போய் இவகிட்ட கொடுத்துட்டு இவ பின்னாடி வந்துட்டு இருக்கா எல்லாரும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ரூபமா இருக்கணும்? இது மாதிரி குடிநீரை கடைந்து வாரம் அதுவும் ஒரு வித்தகம். எல்லாமே ஆச்சரியம். இந்த அவதாரத்துல குருமாவதாரம் எடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல மலையை போட்டதுலேருந்து ஆரம்பிச்சு மொத்தமே எல்லாமே ஆச்சரியம். ஏன்னா யாராவது கடலை கடைய முடியுமா? யாராவது மலையை போட்டு கடைய முடியுமா? இதெல்லாம் கேட்கும் போதே சாதாரணமானவன் தான் என்ன பண்றா, இது மொத்தம் பொய்யே ஏதோ கதை கட்டி விட்டுருக்கா, கடல்னா ஏதோ தாற்பயம், மலைனா ஏதோ தாற்பயம் அப்படிலாம் சொல்றான். தாற்பயங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அவளுக்கு இருக்கட்டும், இது சத்தியமா நடந்தது அப்படின்னா இது வித்தகம். ஏன்னா எம்பெருமானாலும் முடியாது, எதுவும் கிடையாது, எதுவுமே அவனால முடியும். அவன் வித்தகன், ஆச்சரியமானவன், ஆச்சரியமான லீலைகளை செய்பவன். வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவனு தமன் வெங்கடநாதன் வியன் கலைகள் அழகா சொல்றார். அங்க தேசிகன வித்தகன்னார், இங்க வித்தகன் எம்பெருமான். எம்பெருமான் செய்யக்கூடிய லீலைகளை வித்தகம்னு சொல்றார். அப்ப எம்பெருமான் தான் வித்தகன் அப்படின்னா ஆச்சரியமானவன், ஆச்சரிய லீலைகளை செய்பவன் அர்த்தம். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ல வித்தகன் யாரு, ஆச்சரியமான லீலைகளை செய்பவர் யாரு அப்படின்னா சுவாமி தேசிகன் தான். பகவத் அவதாரமே ஆனபடினாலே ஆச்சரியமா வித்தகன் சொல்றார். என்ன கேட்டா அவருக்கும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும், இந்த பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் தசகத்துல என்னென்ன இருக்கோ அதே மாதிரி மொத்தமும் தேசிகனுக்கு பத்து பாட்டு போடல. ஏன்னா அத்தனை லீலை, இவர் பிறந்த லீலை, அவதாரம் பண்ண லீலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நடாதுரம் பாட்டு அனுகிரகம் பெற்றுக்கொண்ட லீலை, அப்புள்ளார்கிட்ட 20 வயசுக்குள்ளேயே மொத்தத்தையும் படிச்சு முடிச்ச லீலை, ஐகிரிய சாட்சா்காரம் பெற்ற லீலை, பாதுகாப்பு சாஸ்திரம் பண்ண லீலை, இப்படி எடுத்துன்னு போனா இங்க பெருமாளுக்கு இங்க ஒவ்வொரு அவதாரத்துல எத்தனை லீலை வந்திருக்கோ அதெல்லாம் தாண்டி நிக்கிறது அங்க தேசிகனுடைய லீலை எல்லாம் மொத்தம். அதனால்தான் வேதாந்த வித்தகன் மாத்திரம் இல்ல, பொதுவாகவே வித்தகன் சுவாமி தேசிகன். தேசிகனை வித்தகனே அப்படின்னு யார் சொல்றாளோ அவருடைய பெருமை இந்த பாட்டில் சொல்றார். நான் தேசிகனை வித்தகன்னு சொன்னேன், என்னாச்சுன்னா வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூக்குள் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியங்கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கூர் வாதியர் மூலமர கைத்தவன் என்று உரைத்தேன். இப்படிலாம் தேசிகனை பத்தி சொன்னேன். கண்டிலேன் என் கடுவினையே, என் பாபங்கள் எல்லாம் போயிடுத்து, என்னால எத்தனை பாடுபட்டும் போக்க முடியாத என்னுடைய பாபங்கள் எல்லாம் தேசிகன் வித்தகன் அப்படிங்கிறதை உணர்ந்து தேசிகனை வித்தகனேன்னு கொண்டாடின அப்புறம் எல்லாம் போயிருக்கு, மொத்த பாவங்களும் போயிருக்கு என்பதாக சாதிக்கிறேன். அந்த மாதிரியாக அது நினைவு கொண்டது. இப்ப வித்தகன் செய்து போற வித்தகமும் அப்படிங்கிற எம்பெருமான் செய்த ஆச்சரியமான லீலைகள் என்னாச்சு, ஊடு போக்கு எனதாவியை உருக்கி உண்டிடுகின்ற, உள்ளுக்குள்ள போய் எனது ஆவியை உருக்கி உள்ளே புக்கு என் ஆத்மாவை உருக்கி முறிக்கின்றனா அப்படின்னா, உள்ளுக்குள்ள போறது இல்ல, வெளியில அப்படியே கேட்டு பார்த்துட்டு போறது கிடையாது, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அப்படியே சித்தினமாக போயிருந்திருக்கேன். நான் ஆண்டவர் சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவருக்கு என்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்ற மாய இருக்குங்க. அன்னைக்கு கடலை கடைந்த மாதிரி இன்னைக்கு என் மனசை கடைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். அதான் ஆழ்வார் சொல்றார், அவன் ஊடு புக்கு என் மனசுக்குள்ள புகுந்து என்ன போட்டு கடைஞ்சிருக்கான், எனது ஆவியை உருக்கி உண்டிடுகின்ற ஆவினா ஆத்மா, இந்த ஆத்மாவை அப்படியே உருக்கி 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 அவன் முதிக்கிறான், அவன் சாப்பிடுகிறானாம், எம்பெருமானே அனுபவிக்கிறான் அர்த்தம். இங்க என்னன்னா முடிக்கின்றன அப்படின்னு போட்ட,
ஒண்ணுமில்லாத பண்ணிடுறான் இந்த ஆத்மாவை. அப்படியே உருகி 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 கடைசியாக ஒண்ணுமில்லாத போட முடியும். அந்த மாதிரி முடிச்சு விடுறான் அவன் எம்பெருமான். நிந்தன்னை, அப்படிப்பட்ட உன்னை நாடும் வண்ணம் சொல்லாய், உன்னை நான் எப்பொழுது கிட்டே வந்து சேவிக்க போகிறேன் அப்படிங்கிற. ஏன்னா தூரக்க இருந்துன்னு உன் கதையை கேட்கும் போதே நான் முடிஞ்சு போயிட்டேன்னு அப்படிங்கிற. உன்னை நாடி மனசினாலே உன்னையே நாடி, கண்கள்னாலே உன்னையே நாடி நான் எப்பொழுது சேவிக்க போகிறேன். நான் உன்னை பூர்ணமாக தரித்து நின்று அனுபவிக்கும் விறகு சொல்ல வேணும். அப்பா எம்பெருமானே நீதான் சொல்லணும், நாடும் வண்ணம் சொல்லாய், எனக்கு தெரியல பூர்ணமாக அனுபவிக்க முடியல, ஏதோ ஒன்று ரெண்டு கதை கதை ஆரம்பிக்கிச்சியே அப்படியே உருகி போயிடுறேன்னு. நான் உன்னைக்கு உன்னை என்னைக்கு நான் பூர்ணமாக அனுபவிக்க போறேன், எப்படி பூர்ணமாக அனுபவிக்க போயிடணும், அதுக்கான உபாயத்தையும் நீயே அருளி செய்ய வேணும் என்பதாக சொல்றார். ஊடுபுக்கு எனதாவியை என்னுடைய மனசுக்கு உள்ளே பிரவேசித்து ஸ்மரணத்துக்கு காட விஷயம் பூதங்கள் ஆய்கொண்டு மனசுக்குள்ளே பிரவேசித்தேன்னா நான் உன்னையே நினைக்கும்படி பண்ணி நடத்தும். மனசால நான் நினைக்கிறது முழுக்க உன்னை தவிர வேற யாருமே கிடையாது, உள்ள 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 உன்னையே நினைச்சின்னு இருக்கேன். அப்படிப்பட்ட என் ஆத்மாவை திரவ திரவியமாக்கி கிரசியா நிற்கின்றன அப்படியே முடிக்கின்றனன்னு சொன்னார் இல்லையா. இந்தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய், உன்னை நான் கிட்ட இருந்து நன்றாக நிரந்தரமாக அனுபவிக்கும்படியான பிரகாரத்தை நீயே அருளி செய்ய வேண்டும் அப்படின்னார். நச்சு நாகனையானே, விஷமுடைய ஆதிசேஷ நாகத்தில் சயனித்திருப்பவனே, அதை திருப்பள்ளியாக கொண்டு சயனித்திருப்பவனே அப்படின்னு அர்த்தம். நச்சு நாகனையானே நீங்க சொன்னதுக்கு அழகா ஒரு தாத்பரியம் சொல்றார். நச்சு நாகனையானே ஆசிரித விரோதி நாசார்த்தம் விஷதரனான திருவனந்தாழ்வான் ஆகிர என்றபடி அணையானே சயனமுடையவனே திருவனந்தாழ்வானை நச்சு நாகு அப்படின்னு சொல்றபடினால ஆசிரியர்களுடைய விரோதங்கள்லாம் போகும்படி விஷத்தை கேட்கிறவனாம். திருவனந்தாழ்வான் ஆயிரம் தலையில அப்படி விஷத்தை கக்குவான். இதுக்கெல்லாம் விரோதிகள் மொத்த பேர் ஒழிஞ்சு போயிடும். சீவைகுண்ட லோகத்துல மோட்சம் பெற்று போகிறார்கள் இல்லையா, அவளுக்கெல்லாம் விஷம்னு ஒன்று தனியாக கிடையாது, விஷம் அமிர்தம்லாம் கிடையாது. இந்த அமிர்தம் எது விஷம் எது இதெல்லாம் கீழே தான், சம்சாரத்தில் தான். சம்சாரத்தில் தான் அமிர்தம் வரணும்னா முதல்ல விஷம் வந்ததுங்கிற பார்ப்போம். முதல் முதல்ல விஷம் வந்தது, அப்புறம் கடைசியில் அமிர்தம் வந்தது அப்படின்னு இருக்கோ இல்லையோ. இதுதான் சம்சாரம். சம்சாரம்னா விஷம் வரும், அமிர்தம் வரும், ரெண்டும் வரும், நல்லதும் நடக்கும். அதாவது என்னன்னு கேட்டால் சுகமும் வரும் துக்கமும் வரும். சுகம் வரணுமே அப்படின்னா முதல்ல துக்கம் இருந்தால் தான் சுகம் வரும். துக்கம் இல்லாமல் சுகம் எப்படி வரும்? விஷத்தை மருந்து சாப்பிட்டா தானே வியாதி குணமாகும். மருந்து சாப்பிடலைன்னா வியாதி குணமாகாது. மருந்து சாப்பிட்டா கஷ்டமா இருக்கே அப்படின்னா வியாதி குணமாகாது. அந்த மாதிரியாக முதல்ல துக்கம் வரும், துக்கம் வந்தா தான் அடுத்தது சுகம் வரும், சுகம் வந்தா அடுத்தது துக்கம் வரும். அம்மா இது வந்துட்டு தான் இருக்கும். அது காமிக்க சம்சாரத்துல விஷமும் அமிர்தமும் ரெண்டுமாக இருக்கும் காமிக்கிறது. இதே சீவிகுண்ட லோகத்துக்கு போனா ஒன்றும் கிடையாது. அதனால்தான் பரமசிவனை கொண்டு விஷத்தை சாப்பிட சொல்கிறார்கள். என்னன்னு கேட்டானா, எம்பெருமான் சம்சாரத்தை தீர்ப்பவன், அதனால இந்த விஷம் எல்லாம் அங்கே கிடையாது. அப்போ இது ரெண்டும் வந்து இருக்கும்போது விஷமும் அமிர்தவுமாக ரெண்டும் சம்சாரத்தில் இருக்கும்போது சீவிகண்ட லோகத்தில் போனோம் வச்சுக்கோங்க, விஷம் உண்டா அமிர்தம் உண்டானா, விஷமும் கிடையாது அமிர்தம் கிடையாது, அங்கே இருக்கிற ஒரே அமிர்தம் தான் அது எம்பெருமான். ஆரா அமுதமந்தெய்தி அப்படிங்கிற அங்கே போனால் ஆறாம் அமுதம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் மட்டும்தான், அமிர்தத்துக்கும் மேலே உயர்ந்ததான ஒரு அமிர்தம் அது. அந்த அமிர்தம் மட்டும்தான் உண்டு அங்கே. அப்படிப்பட்ட இடத்திலே எம்பெருமானுக்கு விரோதிகளாக, இப்போ எம்பெருமான் திருப்பார்கடல்ல இருக்கான்னு வச்சுப்போம், எம்பெருமானுக்கு விரோதியாக யாராவது வந்தார்கள்னா விஷத்தை கக்கியே அவர்களை தொலைத்து விடுவாராம் திருவனந்தாழ்வார். அவர் ஆயிரம் தலையினாலே விஷத்தை கக்கினார்னா இவர்கள் மொத்த பேரும் தொலைஞ்சிடுவார். அதனால திருப்பார்கடல்ல அப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியாக தன்னுடைய விரோதிகளை எல்லாம் போக்குவதற்காக இப்படி ஆசிரிய விரோதி நிரசனார்த்தம் விஷதரனான திருவனந்தாழ்வான் அப்படிங்கிறார். இங்கே வில்லான் சாதிக்கும் போது திருவனந்தாழ்வான் உன்னோடு நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணுமா போலே நான் உன்னை பூர்ணமாக தரித்து நின்று அனுபவிக்கும் பிறகு சொல்ல வேண்டும் என்கிறார். நான் உன்னை அனுபவிக்கணும் அபிவிக்கணும் இதை எப்படி அனுபவிக்கணும் கேட்டார். திருவனந்தாழ்வான் எப்படி அனுபவிக்கிறார்? அவ உன்னோட அப்படி நன்னா பூர்ணமாக கலந்திருக்கார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாங்கிற மாதிரி
திருவனந்தாழ்வான் சயனமா இருக்கும்போது எம்பெருமான் திருமையை தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் மொத்தமும் திருவனந்தாழ்வான் கிட்ட. ஆனா உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா திருவனந்தாழ்வான் மேலேயே தான் உட்காந்துருக்கார். எல்லாமே எம்பெருமானுக்கு குடையாக, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீர்கடல் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், தலகானியா இருக்கார், பெட்டா இருக்கார், என்னவா இல்லை. இப்படி எம்பெருமானோட கூடவே இருந்து மொத்தமாக அனுபவிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற எனக்கு அது கிடைக்கலையே. நாம் சிதிலமாகிறனே, முடிஞ்சு போயிடுறனே. இது இல்லாதபடி, அதாவது முக்தி திசையில வரக்கூடிய நிலை பகவத் அனுபவம், அது வரணும் அப்படிங்கிற. அதனால்தான் இங்க திருவனந்தாழ்வான உதாரணமாக காமிச்சாராம். இந்தன்னை நாடும் வண்ணம் சொல்லாய் நச்சு நாகனையானே அப்படின்னார். சிதிலனாகாதே நின்று அனுபவிக்கும்படி செய்தருளவே எனும். எப்படின்னா திருவனந்தாழ்வான் அப்படி நித்திய சூரியா இருக்கிறபடினால இந்த சின்ன சின்ன தோஷங்கள்லாம் எதுவும் கிடையாது. எம்பெருமானை அழகா அனுபவிக்கிறாரோ நிரந்தரமாக. அந்த மாதிரி என்னையும் ஒரு முக்தனாக்கி என்னையும் சீவி குண்டத்தில் உட்காத்தி வச்சு நான் என்ன அனுபவிக்கும்படி பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இங்கே இருக்கும்போதே இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்துட்டே இது போராது. நிரந்தரமாக எம்பெருமானை அனுபவிக்கணும். நடுவில் வந்து அனுபவத்தினாலே சித்திரம் ஆகக்கூடாது. சித்திரம் ஆகாதபடி நல்ல பூரண அனுபவம் வரணும், அதுவே சந்தோஷமாக அனுபவிக்கணும் என்பதாக இவர் ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை திபிடோபிஷ தாற்பரிய ரத்னாவளியில் சுவாமி ஜெய்சிங் சாதிக்கும் போது பியூஷ ஸ்பர்சனாத் ஜெய்ஹி அப்படிங்கிறார். பியூஷம்னா அமிர்தம், ஸ்பர்சனம்னா கொடுத்தல்னு அர்த்தம். அமிர்த தானம் பண்ணார், தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார். முதலே சரித்திரங்கள் அப்படிங்கிறார். எம்பெருமான் வந்து தன்னுடைய சரித்திரங்கள் மூலம் தன்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயத்தை சிதிலமாக்குகிறான், பொடிய பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றார். அதுல சரித்திரம் என்னன்னா பியூஷ ஸ்பர்சனாத் ஜெய்ஹி, அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தானே. பியூஷ ஸ்பர்சனாத் ஜெய்ஹி ஆதிபதம் போட்டிருக்கார். அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து அமிர்தத்தை அசுரர்களுக்கு இல்லாத மாதிரி பண்ணி அந்த அமிர்தம் வருவதற்கான உபாயங்கள் எல்லாம் பண்ணி அதற்காக கூடி நீரை கடைந்தவாறும் அப்புறம் தானே அமிர்தம் கொண்டு வந்து இது மொத்தமும் இங்க சொல்லணும். அதனால பொதுவாக முதல்ல இருக்கிறதா சொல்ற, இங்க கடைசியில் இருக்கிறத சொல்லிட்டார். நான் தேவர்களுக்கு கொடுத்த அமிர்தத்துக்கு அசுரர்களுக்கு இல்லைன்னு பண்ணாருன்னு சொல்லும்போது எப்படி வந்ததுன்னு தான் இவருக்கு உண்டு இல்லை மொத்தமுமே. அதனால பியூ அதனால பிராதுர்பாவாதி விருத்தைஹி ரிஷகணதமநாத் பூதனா சாதனாத்யைஹி மோகார்த்தம் புத்தகிருத்தியைஹி கிரிவர பஜன ஸ்வீகிருத்தே ஸ்தானபேதைஹி தேஜோத்வாந்தாதிபாவாத் ஜலநிதி சயனாத் பிக்ஷனாத்யை ஸ்திரிபத்யாக. போன பாட்டில பார்த்தோம் மூன்று அடியை யாச்சித்தவன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னார். இப்போ பியூஷ ஸ்பர்சனாத்யைஹி அமிர்தத்தை கொடுத்தவன், அமிர்த தானம் பண்ணவன் முதலான சரித்திரங்கள் இங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இத்தனை இத்தனை சரித்திரங்கள்னாலே சிதிலயதி ஹரிஹி ஸ்ரீய கிருச்ச, தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்தை எம்பெருமான் சிதிலமாக்குகிறான், அவர்களை உள்ளம் உருகும்படியாக எம்பெருமான் பண்ணுகிறான் என்பதாக ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை அருளி செய்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்படியாக பத்து பாசுரத்தினுடைய தாற்பயத்தையும் சுவாமி தேசியம் அழகாக ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு விற்த்தாந்தத்தை எடுத்து சாதித்ததை தாற்பரிய ரத்னாவளியில் பார்த்தோம். இனிமே அடுத்தது சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டானா, இது பலஸ்ருத்தியாக இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். அதற்கப்புறம் வந்து இந்த தசகம், அதாவது இந்த பத்து இருக்கு இல்லையா, அஞ்சாவது பத்து, இந்த அஞ்சாவது பத்தினுடைய சாரமாக சுவாமி ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அதையும் நாம் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம நாளைக்கு அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.